இசையமைப்பாளர் ஜிவி பிரகாசும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷும் முதல் முறையாக ஒரு படத்தில் இணைந்து நடிக்க இருக்கிறார்கள். இசை அசுரன் ஜிவி பிரகாஷ்குமார் ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடிக்கவிருக்கும் பெயரிடப்படாத புதிய படத்தின் தொடக்க விழா சென்னையில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் திரையுலகைச் சேர்ந்த ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டு படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. செத்தும் ஆயிரம் பொன் என்கிற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோருடன் காளி வெங்கட், இளவரசு, ரோஹிணி, தலைவாசல் விஜய், கீதா கைலாசம், பிளாக்ஷிப் நந்தினி உட்பட பலர் நடிக்கின்றனர். ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி ஒளிப்பதிவு செய்ய ஜிவி பிரகாஷ்குமாரே இசையமைக்கிறார். இந்த படத்தில் இடம்பெறும் ஒரு பாடலை ராப் பாடகரும் பாடலாசிரியருமான அறிவு எழுதுகிறார். முழுக்க முழுக்க ஃபேமிலி என்டர்டைனராக தயாராகும் இந்த படத்தை அட்மெக் புரொடக்ஷன்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வருண் திரிபுரநேனி, அபிஷேக் ராம்செட்டி மற்றும் பிருத்திவிராஜ் ஆகியோர் இணைந்து பிரம்மாண்டமாக தயாரிக்கின்றனர். நடிகை அமலாபால் கதையின் நாயகியாக நடித்து மலையாளத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற தி டீச்சர் என்கிற படத்தை தயாரித்திருக்கும் நட்மெக் புரொடக்ஷன்ஸ் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கதையின் நாயகியாக நடித்து விரைவில் வெளியாக இருக்கும் மாணிக் என்கிற படத்தையும் தயாரித்திருக்கிறது. தமிழ் மற்றும் இந்தி என இரண்டு மொழிகளிலும் மாணிக் படம் தயாராகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மூன்றாவது படமாக ஜிவி பிரகாஷ்குமார் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் படத்தை தயாரிக்கிறது. மேலும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷுடன் இரண்டாவது முறையாகவும் இணைந்திருக்கிறது. இந்த படத்தின் தொடக்க விழாவில் கீப் நிறுவனத்தைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் அனில், அட்டப்பாவா காணோம் பட இயக்குனர் மணி, பேச்சுலர் பட இயக்குனர் சதீஷ், ஓமனப்பண்ணே பட இயக்குனர் கார்த்திக் சுந்தர், எஸ்பி சினிமா சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியாகி தேசிய விருதை பெற்ற காக்கா முட்டை படத்திற்கு இசையமைத்த ஜிவி பிரகாஷ் முதன்முறையாக ஐஸ்வர்யா ராஜேஷுடன் இந்த படத்தில் இணைந்து நடிக்கிறார். இந்த படத்தின் அறிவிப்பின் போதே ரசிகர்களிடத்தில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன நேயர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களையும் பார்க்க வையுங்கள். உங்கள் பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியா மூலம் லிங்க் கொடுத்து மற்றவர்களையும் பார்க்க வையுங்கள். மேலும் தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வர சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.